இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சு மிட்டாய் வந்து செய்ய போகிறோம். அதுவும் மிக்ஸியை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக இந்த ஜாரை வந்து எடுத்துக்கோங்க. ஜாரில் உள்ள ஸ்க்ரூவையும் போல்ட்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே உள்ள பார்ட் வந்து தனியாக வந்து வந்துடும். அதுக்கடுத்து ஒரு தகர டப்பா வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுற்றி வந்து நம்ம வந்து ஓட்டை வந்து போடணும். அதை வந்து நான் ஆணியை வச்சு வந்து ஓட்டை வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து அந்த இதிலேயே வந்து ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செட்டப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு தகர டப்பா கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்த தகர டப்பா வந்து பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு கிளாஸில் வந்து எல்லாத்தையும் ஓட்டை போட்டு இன்னொரு அந்த செட்டப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து சக்கரை பாகு வந்து காய்ச்சணும். ஸோ அதுக்காக வந்து சக்கரை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூலம் தண்ணி ஊற்றி வந்து நல்லா வந்து அதை கட்டிப்பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம அந்த செட்டப்பில் வந்து ஊற்றினாலே வந்து போதுமானது. சுற்றி வந்து ஒரு அட்டைப்பெட்டி வந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக பஞ்சு மிட்டாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சு மிட்டாய் வந்ததுக்கடுத்து அதை வந்து நம்ம சுற்றி வந்து ஒரு குச்சை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பஞ்சு மிட்டாய் ரெடி ஆயிரும். சாப்பிட்டு பார்த்தே வேறு லெவலில் இருந்துச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும்னா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.